அக்டோபர் மாதம் புதன்கிழமை 7ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 21ஆம் நாள் தேய்பிறை சஷ்டி இன்றைக்கு. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த வழக்கு விவகாரங்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் மேன்மையான சூழல் உண்டாகும். புதிய வேலைக்கான முயற்சிகள் எதிர்பார்த்த பலனை தரும். ஆன்மீக பணிகளை மேற்கொள்வதால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 3. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். ரிஷபராசி அன்பர்களே, புதிய வாகனங்களை வாங்குவதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். மனைகளில் வீடு கட்டும் பணிகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலமான லாபம் உண்டாகும். தாய் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 4. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மிதுன ராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். கலைஞர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் சாதகமான சூழல் உண்டாகும். உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 2. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கடகராசி அன்பர்களே, விருந்துகளில் பங்கேற்று மனமகிழ்வீர்கள். திடீர் யோகத்தால் தனவரவுகள் உண்டாகும். சுய தொழிலில் மேன்மையான சூழல் ஏற்படும். குடும்பத்தின் ஆதரவால் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 7. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, பொருள் வரவால் சேமிப்புகள் உயரும். பணியில் மேன்மைக்கான செயல்களை செய்வீர்கள். புதிய நபர்களால் தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த பணிகள் காலதாமதமாக முடியும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 2. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கன்னியாராசி அன்பர்களே, செய்யும் பணியில் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மூத்த சகோதரர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மனதில் நினைத்த எண்ணங்களினால் அலைச்சல்களும் சோர்வும் உண்டாகும். செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 4. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்கள் நேரிடலாம். கன்னியாராசி என்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. திருவொற்றியூர் வடிவுடையம்மனை தரிசிப்பதும் அவரை பூஜை செய்வதும் உங்களுக்கு ஒரு உத்தமமான பலனை தரும். துளாராசி அன்பர்களே, நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனமகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். புதியவர்களின் வருகையின் மூலம் சுப விரயங்கள் ஏற்படும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கனவை நடைமுறைப்படுத்த முயல்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 8. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். துளாராசி அன்பர்கள், வேலை நிமித்தமாக இடம் மாறுதல் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலை இருக்கிறது. சில பேருக்கு வேலை போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் துளாராசி அன்பர்கள். தன்னுடைய உடல் நலத்தை பேணி காத்து கொள்வது சால சிறப்பு. விருச்சிகராசி அன்பர்களே, அரசு சம்பந்தமான செயல்களால் விரயங்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அரசாங்க உதவிகள் பெறுவதில் கால தாமதம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 9. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்கள், யாராவது வீடு கட்டணும்னு ஆரம்பித்தா நிச்சயமாக அதை கட்டி முடிச்சிடுவீங்க. 100% முடிஞ்சிடும். இது ஒரு உகந்த காலம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு. சார், எனக்கு நல்ல வீடு வேணும் சார், அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தான் இந்த வீடு கொடுக்கறதுக்கு. அன்பர்களே, தொழில் சார்ந்த எண்ணங்களை நடைமுறைப்படுத்துவீர்கள். இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும். கௌரவ பதவிகளால் கீர்த்தி உண்டாகும். நிர்வாகத்துறையில் செய்யும் மாற்றங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பொதுக்கூட்ட பேச்சுக்களால் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. எண் 1. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடுகள் மேம்படும். மகர ராசி அன்பர்களே, நிர்வாக முடிவுகளில் கருத்து வேறுபாடுகள் நேரிடலாம். சொந்த ஊருக்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள். பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவற்ற சூழல் உண்டாகும். புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். எதிர்கால இலக்குகளின் முடிவுகளால் சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. எண் 6. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அதாவது ஒரு ஆன்மீக பயணமாக போயிட்டு வரலாமான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது இப்போ சாத்தியமாகும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். சர்வதேச வணிகம் சார்ந்த முதலீடுகளில் கவனம் தேவை. நீண்ட நாள் நண்பர்களுடன் கூடி பேசி மனமகிழ்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத பரிசுகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. எண் 3. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். மீனராசி அன்பர்களே, கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பண விஷயங்களில் சாதுரியமாக பேசி சமாளிப்பீர்கள். சந்தேக எண்ணங்களால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். அதனால் தேவையில்லாத விஷயங்களை மீனராசிக்காரர்கள் பேசாமல் இருப்பதும் உங்களுக்கு நற்பலனை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வணக்கம்.